உன்னை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லா உன் பெயர் சொல்லி வரம் கேட்டு வருகின்ற நிறைவா என் குரல் கேட்டு இன்றைய திருப்பலி கருத்தாக இறைவன் புனித முடியப்பர் வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்கவும் அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்கவும் செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கவும் பேரப்பிள்ளைகள் நன்கு படித்து வாழ்வில் முன்னேறவும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும் பிள்ளைகளுக்கு குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கவும் மேலும் இந்த குடும்பத்தில் மறித்த சஞ்சீவி குழந்தையம்மாள் மரிய ஆரோக்கியம் சலைத் சேசு ஆரோக்கியம் சூசைமேரி அந்தோணி அருளாந்து அலங்காரம் முடியப்பனுடைய ஆண்மை நிலைப்பாட்டிற்காக இந்த திருப்பலியை போடுகிறார்கள். மேலும் இந்த திருப்பலியை நம்முடைய பொது திருப்பலியாக ஞாயிறு திருப்பலியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் வல்லமையுள்ள இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமக்காக காத்திருப்பவருக்கு அமைதி அளித்தருளும். அதனால் உம் இறைவாக்கினர் நம்ப தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக. உம் ஊழியர்களின் உம் மக்களாய் இஸ்ரேலின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தரலும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றுள்ளது அவர் இரக்கம். இணைந்து பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கடவுளுக்கு நான் பெருமகிழ்வோடு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து நீங்களும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்று சொன்னால், கடவுள் அபரிவிதமாக நம் கிராமத்தை நம்முடைய கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயம். புதுப்பிக்க தொடங்கிய அந்த நாள் முதல் அந்த திறப்பு விழா வரை எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த இடத்திலே அருமையாக புது பொலிவோடு நம்முடைய ஆலயம் உருவாரிட இறைவன் திருவுளம் கொண்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த திருப்பலியை ஒரு நன்றியின் பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் புனித முடியப்பரின் வழியாக அவருடைய பரிந்துரையின் வழியாக நம்முடைய வாழ்வை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெயிப்போம். இன்றைய நாளிலே பொது காலத்தின் 24 ஞாயிறு நற்செய்தி வாசகமானது மன்னிப்பவர்களாக மன்னிப்பு கேட்பவர்களாக வாழ அழைப்பு எடுக்கிறது. நம்முடைய புனிதர் பாதுகாவலர் முடியப்பரும் கூட அவரை கல்லால் எரிந்தவர்களை என்ன செஞ்சார், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களை மன்னிக்குமாறு ஜெபித்தார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது, தந்தையே இவர்களை மன்னியும் என்று அந்த படைவீரர்களுக்காக மன்னிப்பு கேட்டாரோ, அதே போல் நம்முடைய பாதுகாவலர் முடியப்பரும் கூட மன்னிப்பின் மாமுனியாக பிறருடைய பாவங்களை மன்னிப்பவராக குற்றங்களை மன்னிப்பவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் கூட ஊதாரி மைந்தனுடைய ஓமையை வாசிக்கிறோம். தந்தை தன்னுடைய மகனுடைய குற்றங்களை பாவங்களை எல்லாம் மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். எனவே அதே போல ஊதாரி மகனும் கூட தன்னுடைய பாவத்தையும் குற்றத்தையும் உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்பவராக இருக்கிறார். எனவே இந்த திருப்பலியில் மன்னிக்கக்கூடிய நல்ல மனநிலையை நல்ல பண்பை
இந்த நாளிலே நாம் வேண்டுவோம். அதே போல் நாம் தவறு செய்கிற பொழுது, குற்றம் புரிகிற பொழுது மன்னிப்பு கேட்கக்கூடிய தாழ்ச்சியான மனநிலையையும் நாம் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் மன்னிக்கக்கூடிய மனநிலையை, மன்னிப்பு கேட்கக்கூடிய மனநிலையை பெற்றிட தேவையான அருளை இந்த கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்த தூய மரண நிகழ்வை கொண்டாட தடையாய் உள்ள குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் ஆகிய அனைத்தையும் நினைத்து பார்த்து இந்த வேளையிலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலானே மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ தூய ஆவியாரோடு தன்
இறைவனின் மாட்சியில் இருப்பவனீரே. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை நிறைவாக கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 7-11 முடிய மற்றும் 13-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உம் மக்கள் தங்களுக்கு கேடு அறிவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள், இப்போது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டியிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உனக்காக இனி வாழ முடிவெடுத்தே, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன் அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தே. வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவன் மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர் மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தே, நான் உனக்காக இனி வாழ
இரண்டாம் வாசகம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் திமேத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை நம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயெனச் செய்திலிருந்து வாசகம். லூக்கான செய்தி அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-32 வரை. லூக்கான செய்தி அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-32 வரை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மேல் போட்டு கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடமிருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவ எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறு மனமாறி ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இயேசு கூறியது,
ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாளர்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சின்னமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடன் இவனுக்காக கொளுத்த கண்ணை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கவிதையை இவ்வாறு சொல்வார்கள். ஒரு குழந்தையின் பிறப்பில் குடும்பம் மகிழும். ஒரு குழந்தையின் பிறப்பில் குடும்பம் மகிழும். நல்ல விருந்தின் கழிப்பில் உறவு மகிழும். நல்ல விருந்தின் கழிப்பில் உறவு மகிழும். இசையின் ஒளியில் இதயம் மகிழும். இசையின் ஒளியில் இதயம் மகிழும். விழும் மலையின் துளியினில் நானிலும் மகிழும். விழும் மலையின் துளியினில்
நானிலும் மகிழும். பசுமையின் காட்சிதனில் மன்னகம் மகிழும். பசுமையின் காட்சிதனில் மன்னகம் மகிழும். பல பாவிகள் மாற்றமெனில் விண்ணகம் மகிழும். பல பாவிகளின் மாற்றமெனில் விண்ணகம் மகிழும் என்று சொல்லி மனமாற்றத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு கவிதையை நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 24 ஞாயிறு திருப்பலி நம்மை மனமாற்றம் நிறைந்தவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக, மன்னிப்பு கேட்பவர்களாக வாழ அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய வாழ்கிற இந்த சமூகத்தில் ரொம்ப கஷ்டமானது மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? இப்போ நானுமே ஒரு குருவானவராக நான் வந்து மன்னிப்பை பற்றி பறைசாற்றினாலும் கூட எந்த வகையில் நான் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு மன்னிக்க முடியும் தெரியாது, அப்படிதானே? நானும் உங்களைப் போல ஒரு மனிதர் தான். அப்போ மன்னிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான செயல், ஆனால் மன்னிப்பு என்பது எளிமையான செயல். மன்னிப்பு என்பது கஷ்டமான செயல், அதே மாதிரி எளிமையான செயல். அது அவரவருடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்கிறது, அப்படிதானே? ஒரு சில நேரங்களில் சின்ன விஷயமாக இருக்கும், ஆனால் அது அப்படியே ஒரு பயங்கரமாக அவர் மன்னிக்க முடியாத குற்றம் மாதிரி பெருசாகிடும், அப்படிதானே? அப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா, இதுக்கா சண்டை ஓட்டம், இதுக்கா அங்காளி பங்காளி சண்டை, இதுக்கு தானா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம், அப்படிதானே? ஆனால் பெரிய பிரச்சனையாக இருக்கும், இதானாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போயிட்டே இருப்போம், அப்படிதானே? இதான் மனித வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு என்பது ஒரு உன்னதமான பண்பு. அதான் சொல்லுவாங்க உளவியல் அறிஞர்கள் இவ்வாறாக சொல்கிறாங்க, நம்ம மன்னிக்க முடியாமல் அப்படியே பயங்கரமாக கோபத்தோடு இருந்தோம் அப்படின்னா பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? பாதிக்கப்படுறது யார்? நம்ம தான். நம்ம மன்னிக்காமல் கோபத்தோடு பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய தசைகள் இருக்குதுங்களா, உடம்புல உள்ள தசைகள்லாம் அப்படி இறுக ஆரம்பிச்சிருமா ஒரு மாதிரியா? அதுன்னு சொல்லுவாங்களே, நரம்பு ஏறி இறங்குது, அவனை பார்க்கும்போது அப்படியே அப்படியே பல்ல கடிக்கணும் போல வருது. ஒரு சில பேர் பிடிக்காத போனான்னா அப்படியே பல்ல கடிச்சு நிற்பீங்க, அப்படிதானே? நீங்கள் இருக்க நல்ல மக்கள், உங்களை பார்த்தா அப்படி நான் செய்ய மாட்டேன் தெரியுது, உங்கள் முகத்திலலாம் ஒளிவட்டம் தெரியுது, அதனால் நீங்களாம் அப்படி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு சில பேர் பிடிக்காதவங்களை பார்த்தா அப்படியே உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி கோபமாக இருக்கும், அப்படியே பல்ல கடிச்சு நர நர நரன்னு அப்படியே அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம நரம்புலாம் நம்முடைய நரம்பு மண்டலமும் சதை இணைச்சிது இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்முடைய உடம்புல உள்ள வைப்ரேஷன், அந்த கோபம்ங்கிற வைப்ரேஷன் வந்து இணைச்சிது நம்ம தசையை வந்து இறுக வைக்குது. ஆனால் நம்ம மன்னிச்சுட்டு மகிழ்ச்சியோடு போனோம்னு வைங்களேன், நம்ம தசை நார்கள் அணைச்சியும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தசை நார்கள்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ப்ரெஷர் வருதான், மன அழுத்தம், ரத்த அழுத்தம் இருக்கிறதுல அது அதிகமாக வருவதற்கு காரணம் மன்னிக்க முடியாமல் கோவமாக அப்படியே பயங்கரமாக இருக்கிறதுனால தான் நினச்சிதான் ப்ரெஷர் அதிகமாக வருதான். அப்படியே இதையாவது கொடுத்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது, கவலையாக நினச்சிட்டு இருக்கிறது, இல்லாட்ட கோபமாக இருக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி பிடிவாதத்தோடு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய தசைகள் அணைச்சியுமா இறுக ஆரம்பிச்சிடும். இறுக ஆரம்பிக்கும்போது ப்ரெஷரு, சுகரு, அப்புறம் இதய பாதிப்பு அதெல்லாம் வருதா சொல்கிறாங்க, புரியுதுங்களா? நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும், நமக்கு ப்ரெஷர் சுகர்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன் கேன்சரே வருன்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ நம்ம அதிகமாக வந்து விரக்தியோட ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வைங்களேன், சிரிக்காமல் அப்படியே இஞ்சி தொண்டு குரங்கு மாதிரி இப்படி உம்முன்னு இருந்தோம்னு வச்சிங்களேன், நமக்கு என்ன செய்யுமா? அப்படி தசை வந்து இறுகி நமக்கு பல உடல் நோய்களை கொடுக்கறதா சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் அதெல்லாம் மன்னிச்சுட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனசு விட்டு பேசிட்டு போறீங்கன்னு உங்களுக்கு வந்து தசையானது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா? ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரத்த அழுத்தமோ எந்த ஒரு நோய் நொடிகளே வராத, சுகரோ ப்ரெஷரோ எதுவுமே நினைச்சதாதான் வரவே வராதான். ஆ, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழணும் அப்படின்னா, ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னா, நாம் மன்னிக்கக்கூடிய மக்களாக வாழணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் மனிதர்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள். அதான் திருவுளியத்தில் கூட பார்க்குறோம், நேர்மையாளர் கூட ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவம் செய்கிறாங்களாம், நீதிமான் கூட ஒரு நாளைக்கு எத்தனை நாள் பாவம் எத்தனை முறை பாவம் செய்கிறாங்களாம், குறைந்தது 7 பாவம் செய்வதாக சொல்கிறார்கள். அப்போ நம்மளாம் எம்மாத்திரம்? திருத்தந்தை கூட ஒரு ஒவ்வொரு நாளும் பாவ சிங்கத்திரம் செய்கிறதா சொல்கிறாங்க, அப்புறம் நம்மளாம் எம்மாத்திரம், புரியுதுங்களா?
எவ்வளவு புனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. எல்லா புனிதர்களும் அப்படியே புனிதர்களாக அப்படியே வானதூரமாக பறந்து வந்தவங்களா? நம்மளை மாதிரி மனிதர்களாக பிறந்து பல பாவங்களை செய்து அந்த பாவத்தை விட்டு வரவே ஒரு கட்டத்தில் நினச்சிறாங்க, இது தேவையில்லை, கடவுளுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவத்திலிருந்து மனம் மாறி தூய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் யார்? புனிதர்கள். எனவே இந்த நாளிலே நாம் மன்னிப்பு கேட்பவர்களாக மன்னிக்கக்கூடியவர்களாக வாழ இன்றைய உவமை, ஊதாரி மனிதன் உவமை மிக அருமையான ஒரு பாடத்தை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அதான் லூக்கான செய்தி அதிகாரம் 15:4 நாம் பார்க்குறோம். மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. 100 ஆட்டில் 99 ஆடு தனியாக நிற்குது, ஒவ்வொரு ஆடு என்ன செய்யுது? வழி தவறி சென்று விட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போகணும். ஏன் அப்படின்னா இந்த 99 ஆடுகள் நேர்மையாளர்களாக இருக்கிறார்கள், ஆனால் வழி தவறி செல்லக்கூடிய அந்த ஒரு ஆடு மீட்பு அடைஞ்சிச்சு, மனம் மாறிச்சு. அப்படின்னா இந்த 99 ஆடுகள் நேர்மையாக நல்ல முறையில் இருப்பதை விட, அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இந்த ஓர் ஆட்டினுடைய அந்த மனமாற்றம்தான் ஒரு சிறந்த மகிழ்ச்சியை கொடுக்குது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பின் சமூகமாகத்தான் வாழ அழைக்கப்படுகிறோம். அதே போல் நச்சீதியில் 2 வகையான கதாபாத்திரத்தை பார்க்குறோம். ஊதாரி மைந்தரில் 2 வகையான கதாபாத்திரம் யார்? ஊதாரி மைந்தன், அவருடைய தந்தை. ஊதாரி மைந்தன்ட்டு நம்ம என்ன கற்றுக்க முடியுது? அவன் அவருடைய ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் அப்படிதானே? ஊதாரி மைந்தன்னா என்ன நமக்கு சொல்லப்படுகிறது? தொடக்கத்தில் அவன் வந்து காசை வாங்கிட்டு போகிறான், போன பிறகு ஆடம்பரமாக செலவழிக்கிறான், காசு தான் பெருசு, காசு தான் பெருசு, அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு கட்டத்தில் காசு இருக்கும்போது நண்பர்கள்லாம் வராங்க, ஆடி கழிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் காசு காலியாக போன பிறகு எல்லோரும் போயிடுறாங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலையில் இருக்கார். அப்போ என்ன செய்கிறாப்புல? பன்றி மேய்க்க போகிறாப்புல. போன உடனே அந்த பன்றி சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட, அதை யூத சமூகத்தை பன்றி என்பது ஒரு அருவறுப்பான விலங்காக சொல்வார்கள். அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒரு இழிவான நிலைக்கு செல்கிறார்! ஒரு கட்டத்தில் காசு இருக்கும்போது மகிழ்ச்சியாக ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்த அந்த ஊதாரி மைந்தன் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் இழந்த பிறகு அந்த ஒரு இழிவான நிலைக்கு செல்கிறார். அப்போ தான் அவனுக்கு என்ன செய்து படுது? சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் பட்டு திருந்துவேன், இல்லைனா வந்து காலப்போக்கில் திருந்து வந்து சொல்லுவாங்களே, சொல்லும்போது அறிவுரை கேட்கலனா நீ பட்டு திருந்து விடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ பட்டு திருந்துறான், ஐயோ என்னுடைய தந்தைக்கு எத்தனையோ ஊழியர்கள் என் தந்தை வீட்டில் வந்து வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க, நான் அவர் பெற்ற மயன் ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அறிவு தெளிந்தவரா என்ன நினைக்கிறாரு? அப்பாட்ட போவேன், போய் அப்பா உமக்கு எதிராகவும் தந்தைக்கு எதிராக நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னியுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் மனம் மாற செல்கிறார், மன்னிப்பு கேட்க செல்கிறார். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள், டு எரர் இஸ் ஹியூமன் என்று சொல்வார்கள். மனிதர்கள்னாவே பலவீனமானவங்க தான். ஆனால் நாம் மன்னிப்பு கேட்கிற போது, மன்னிப்பு கேட்கிற போது நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். எவ்வாறு இந்த ஊதாரி மைந்தன் ஒரு கட்டத்திலே பாவம் செய்தாலும் கூட அவர் மனம் மாறியவராய் தந்தையிடம் போய் தந்தையே கடவுளுக்கு எதிராக உமக்கு எதிராகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்ட பொழுது அந்த தந்தை என்ன செய்கிறார்? ஊதாரி மைந்தன் தந்தை என்ன செய்கிறாரு? ஓடி போய் என் மயன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, இயக்கத்தோடு பார்க்குறாரு. அப்புறம் என்ன, ஆண்டவர் நம்ம இயக்கத்தோடு பார்க்கிறார். என் மகன் மகள் மனம் மாறி வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி நினைச்சிறாங்க, இயக்கத்தோடு பார்க்கிறார். நம்ம மனம் மாறி ஆண்டவர்கிட்ட போனோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை வந்து போடா அப்படின்னு சொல்லுவார், என்ன செய்வார்? எவ்வாறு அந்த ஊதாரி மைந்தனை தந்தை ஓடி போய் முத்தமிட்டு அரவணைத்து அவர் கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் கொடுத்து ஒரு அரிசி விருந்தை ஒரு ஆடல் பாடலை மகிழ்ச்சியோடு கொண்டாடி அந்த வருகையை குறித்து மனமாற்றத்தை குறித்து அகமகிழ்ந்தாரோ, அதே போல மனம் மாறி நம் ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் மகிழ்வாரா மகிழ மாட்டாரா? நிச்சயமாக மகிழ்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு திறந்த இதயம் இருக்க வேண்டும். நான் தான் ரைட்டு, நான் தான் எல்லாத்துலேயும் சரி, நான் வந்து தப்பே பண்ண மாட்டேன். ஒரு சில நேரங்களில்
பாவம் செய்யும் செய்யலையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவா தெரியுமா, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் பாவமே செய்யலையே. நிறைய பேர் நம்மளே சொல்லியிருப்போம் அப்படி தானே. இப்போ நம்ம ஊரில் இன்றைக்கி பாவசங்கத்தினம் இருக்குது, தவக்காலத்தை முன்னிட்டு நம்ம ஊரில் பாவசங்கத்தினம் வச்சுருக்கோம். ஐயா பாவம் செஞ்சே இல்லையா, அம்மா பாவம் செஞ்சேலையான்னு கேட்டோம்னா நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் பாவமே செய்யலை தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க பல நேரங்களில். அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவத்திலேருந்து மனம் மாறி ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்க கேட்க நம்முடைய உள்ளம் தூய்மையாகிறது. தூய்மையாகக்கூடிய உள்ளத்தில் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இரக்கமும் அருளும் நிறைவாக இருக்கும். புரிதுங்களா? எனவே ஊதாரி மைந்தனை போல நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக தாழ்ச்சியோடு மன்னிப்புக்காக மனமாற்றத்திற்காக நம்மையே நாம் தாழ்த்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே போல நாம் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய சொத்தை பாதி அழிச்சவன் இந்த காலத்தில் ஒரு தகப்பன் விடுவாரா? 2 மயங்க இருக்காங்க, ஒரு மயன் சொத்தை அழிச்சு விட்டு அப்பா அப்படின்னு திரும்பி வந்தால் ஒரு சில பேர் நினச்சி ஏற்றுக்குவோம். பிள்ளை பெத்த பிள்ளை மனசு கல், பெத்த மனசு பித்துன்னு சொல்லுவாங்க. புரிதுங்களா? ஒரு சிலத்தை ஏற்றுக்குவோம், ஒரு சில நேரங்களில் கோவம் வரும். என் மூஞ்சில் கூட முதிக்கூடாது, சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அழிச்சிட்டானே அப்படின்னு நம்ம சண்டை விடுவோம், போட மாட்டோமா? அப்போ அதெல்லாம் மறந்துட்டு அந்த தந்தை என்ன செய்கிறாரு, ஓடி போய் அவரை முத்தமிட்டு அவரை மன்னிக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. குழந்தை தரிசாமோடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, குழந்தை தரிசாமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வாழ்க்கையில் இப்படி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, அவங்க மடத்தில் இருக்கும்போது ஒரு அருள் சகோதரி வந்து எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு எதிரான வார்த்தைகள்லாம் பேசிகிட்டே இருப்பாங்களாம், அவங்கள துன்புறுத்துகிற மாதிரியே வார்த்தைகள் பேசுவாங்களாம். அவங்க வந்து அவங்கள புரிந்துக்கிறாமல் நடந்திருக்காங்க. அப்போ இன்னொரு சகோதரி வந்து இப்படி பேசுகிறாங்களே உங்களுக்கு கோபம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்படி உங்களை மனசை நோக்கடிக்கிறாங்களே உங்களுக்கு கோபம் இல்லையா அப்படின்னு கேட்டபோது குழந்தை தரிசாமா என்ன சொன்னாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கல அந்த நிகழ்வை. குழந்தை தரிசாமா சொன்னாங்களாம், நான் வந்து அவங்கள பார்த்து நான் கோவப்படவே மாட்டேன், அவங்கள மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க என்ன தான் பேசினாலும் என்ன தான் என் மனசு நோவடிச்சாலும் நான் அவங்க இதயத்தில் உள்ள இயேசுவை பார்க்குறேன், அவங்க முகத்தில் நான் இயேசுவை பார்க்குறேன், அவங்க வந்து என்ன தான் பண்ணாலும் அவங்க முகத்தில் வரக்கூடிய ஒவ்வொன்றையும் அவங்க இதயத்தில் கூட இயேசு வாழ்கிறார் என்பதை உணர்ந்து நான் அந்த இயேசுவை நான் போற்றி புகழ்கிறேன் என்று சொல்லி குழந்தை தரிசமாக சொன்னாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நம்ம துன்புறுத்த வந்தாங்க, இல்லை நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்க, நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடக்கலை, இல்லை நம்ம மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றும் செய்யாதீங்க, ஆண்டவரே அவரிலே நான் உண்மை காண எனக்கு அருளை தாருங்க, அந்த ஞானத்தை கொடுங்க, நான் கோவப்பட்டு நான் வந்து கஷ்டப்படுறதை விட, நான் பாதிக்கப்படுறதை விட நான் வந்து அவளை மன்னித்து நான் மகிழ்ச்சியாக வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிக்க குழந்தை தரிசமாவை போல கற்றுக்கொள்கிற போது நாம் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். எனவே தான் சொல்வார்கள், நாம் முடிந்தவரை மன்னிக்கிற போது எதிரிகள் குறைவாக மாறுகிறார்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு யதார்த்தமாக சொல்லுவாங்க. நம்ம இரண்டு நாம் வந்து ஒருத்தவரை வந்து நம்ம மன்னிக்காமல் கோவப்படுறோம் அப்படின்னா 2 நபர்களுக்கு எதிரியாக மாறுகிறோமா? 2 நபர்களுக்கு எதிரியாக மாறுகிற போது 2 குடும்பங்களுக்கு நாம் எதிரியாக மாறுகிறோமா? 2 குடும்பங்களுக்கு நாம் எதிரியாக மாறுகிற போது 2 ஊர்களுக்கு நாம் எதிரிகளாக மாறுகிறோமா? 2 ஊர்களுக்கு எதிரிகளாக மாறுகிற போது 2 நாட்டுக்கு எதிரிகளாக மாறுகிறோமா? இறுதியில் இந்த உலகத்துக்கே எதிரியாக மாறுவதாக ஒரு நடைமுறையை சொல்வார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பு கொடுப்பவர்களாக, நாம் தவறுகிற போது மன்னிப்பு கேட்பவர்களாக வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக இருக்கும். கடவுள் தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம், அவர் மன்னிப்பும் இரக்கமும் கொண்டவராக இருப்பதனால தான் நம்ம வாழ்கிறோம். இந்த உலகத்தில் மன்னிப்பும் இரக்கமும் இல்லை அப்படின்னா இந்த உலகம் எப்பயும் அழிஞ்சு போயிருக்கும் அப்படிதானே? இப்போ குடும்ப வாழ்க்கை இருக்குது, கணவன் மனைவி 25 வருஷம் 50 வருஷம் பொன் விழா கொண்டாடுறீங்க, யோசிச்சு பாருங்க, ஒரே முகத்தை 8 நாளைக்கு தான் பார்க்குறது, எவ்வளோ சண்டை எவ்வளோ பிரச்சனை. புரிதுங்களா? இப்போ சாதனை தான், 25 வருஷம் ரெண்டையும் சேர்ந்து வாழ்கிறதே சாதனை தான். ஒரு காலத்தில் 25 இப்போ 50 தான் கொண்டாடினாங்க, இப்போ 10வது ஆண்டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? 10 வருஷம் வாழ்கிறதே பெரிய சாதனையாயிருச்சு. அப்போ அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும். நம்முடைய நம்ம ஊர் சந்தோஷமாக அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும், ஒருவரை மன்னிக்கணும். இவன் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு நம்ம அப்படியே நினச்சிட்டே இருந்தோம்னா அது வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. புரிதுங்களா?
எதுவும் வந்து நிரந்தரம் கிடையாது. நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு போயிட்டே இருப்போம், புரிதுங்களா? ஆனால் இருக்கிற வரைக்கும் நல்லா மகிழ்ச்சியாக அன்பாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும், புரிதுங்களா? அப்போனா மன்னிக்கணும். முடிந்தவரை நம்முடைய குடும்ப உறவுகளை ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். அதே போல் நம்மோடு வாழக்கூடியவர்கள் ஏதாவது தீங்கு செஞ்சாலும் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். அதுக்கு மேலே கேட்கல அப்படின்னா ஊதாரி மைந்தன் எப்படி பட்டு திருந்தினாரோ அதே மாதிரி பட்டு திருந்துவார், புரிந்துங்களா? திருந்தி அவர் திரும்பி வருவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் வாழுகிற போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். எனவே நாம் குற்றம் செய்கிற பொழுது, பிறர் நம் குற்றத்தை சுட்டி காட்டுகிற போது, உண்மையிலே நாம் செய்திருந்தால் திறந்த உள்ளத்தோடு தாழ்ச்சியான மனநிலையில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல் நாம் சப்போஸ் யாராவது நமக்கு எதிராக தீங்கு செய்து நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்க வராங்க அப்படின்னா, நம்ம வந்து எவ்வாறு இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை திறந்த இதயத்தோடு, இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு மன்னித்தாரோ அதே போல் நாம் மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சிலுவையிலே தொங்குகிற போது, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று சொல்லி, அந்த கொடூரமான ஒரு சூழலில் கூட தன்னை கொன்றவர்களை கூட ஆண்டவர் இயேசு மன்னிப்பதை பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய பாதுகாவலர் ஸ்தேவானும் கூட தன்னை கல்லால் எரிந்தவர்களை, தந்தையே இந்த பாவத்தை இவருமே சுமத்தாதிரும், இவர்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறார். எனவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பது மன்னித்தலிலும், மன்னித்து ஏற்றுக்கொள்வதிலும், தவறுகிற பொழுது மன்னிப்பு கேட்பதிலும் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு நாம் வாழுகிற போது நிச்சயமாக கடவுள் நம் மனமாற்றத்தை குறித்து, நாம் மன்னிப்பதன் வழியாக நாம் செய்கின்ற அந்த நல்ல செயலின் பொருட்டு ஆண்டவர் விண்ணக மாட்சியை நமக்கு பரிசாக கொடுப்பார். எனவே மன்னிக்கக்கூடிய நல்ல மனநிலையை வேண்டி, தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த தெய்வீக திருப்பறளை தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் கண்களை மூடுவோம். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மன்னிப்புக்கான, மன்னிக்கக்கூடிய நல்ல மனநிலையை வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு மன்னிக்கக்கூடிய நல்ல மனநிலையை தாரும், பழிவாங்கக்கூடிய மனநிலையை எடுத்தருளும், பிறரிடம் கோபம் செய்யக்கூடிய மனநிலையை எடுத்துவிடும், தாழ்ச்சியோடு நாங்கள் தவறு செய்கிற பொழுது பிறரிடம் மன்னிப்பு கேட்கவும், திருந்தி வருகிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை தாரும். ஆமென். அனைவர் எழுந்து நின்று நம் நம்பிக்கையை எடுத்துரைப்போம். இறை மகன்
பரிசுத்த காணிக்கைகளை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து நம்முடைய மன்றாட்டுகளையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் இறைவனுடைய நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். காணிக்கை பாடலை பாடி நம்முடைய மன்றாட்டுகளையும் நம்பிக்கையோடு அந்த வேலைகளை ஒப்பு கொடுப்போம். இதய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா இதய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மர நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி வரைவினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் எனத்தான், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்காவ திருவுளமான. இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்த ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினா. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூ
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆண்டவராம் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். இது பாடுவோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆண்டவராம் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆண்டவராம் இயேசுவை ஆராதிக்கின்றோம். இடமாக ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆண்டவராம் இயேசுவை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆகிய ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்களை கூடி ஜபிக்கின்ற அன்பான குடும்பத்தை ஆசீர்வதியும், புஷ்பம் என்கிற இந்த குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதியும், அதேபோல் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த ஆலயத்தை சிறப்பாக புதுப்பொலிவோடு புதுப்பிப்பதற்கு உதவி செய்த கிராமத்தார்களை, அதே போல உதவி செய்த உபகாரிகள், உதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கின்றோம். இந்த இடம் மகிமையின் இடமாக, ஆசீர்வாதத்தின் இடமாக, அருளின் இடமாக மாறி முடியப்பர் வழியாக எண்ணற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த தலத்தில் நடந்து எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நோய் நொடிகளிலிருந்தும், பில்லி சூனிய கட்டுகளிலிருந்தும், தீய சக்திகளிலிருந்தும் ஒவ்வொருவரையும் நீ விடுவித்து எல்லா மக்களையும் ஆசீர்வாதத்தின் மக்களாக உயர்த்துவீராக. இந்த ஊரிலே உடைய காவல் தூதர்களுடைய வளமானது வந்து காவல் தூதர்கள் முன்னும் பின்னுமாக இடமும் வளமாக இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாக ஜபிக்கிறோம். எந்த ஒரு தீய சக்திகளும், தீய எண்ணங்களும், தீய நாட்டங்களும் இந்த ஊரை பாதிக்காதவாறு, தொற்று நோய் வியாதிகளும் இந்த ஊரை பாதிக்காதவாறு நீரே உமது வலதுகரத்தை நிறைவாக நீட்டி நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாக ஜபிக்கிறோம். எல்லா மக்களையும், எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். குடும்பங்களிலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமாதானம் நிறைவாக இருக்கவும், நல்ல உடலுள்ள சுகம் கிடைக்கவும்,
நீரே எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் இந்த ஆண்டில் விவசாயம் செழிக்க செய்ய மாதிரியாக ஜெபிக்கிறோம். நல்ல பருவ சூழலை கொடுத்து நாங்கள் விதைத்து நல்ல சிறப்பான விளைச்சலை பெற்றிட அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமொருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, இருப்பதாக. ஒருவருடைய முகத்தை பார்த்து அமைதி என்று சொல்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தரலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உட்கொள்ளும் திருவுடன் திருத்தமும் என்னை நீ திருப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமொழிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. இணைந்து பாடுவோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசு. மீண்டுமாக ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. இதோ இறைவனின் செம்மறி. இவரே மன்னிக்கின் இறைவனாக இருந்து பாவிகளை மன்னிப்பவராக இருக்கிறார். நேர்மையாளர்கள் மனம் மாறுவதை காட்டிலும் ஒரு பாவி மனம் மாறினால் அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சிறப்பானது என்று தன்னுடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தியவர் இந்த உயிருள்ள இறைவன். இந்த உலகின் பாவங்களையெல்லாம் மீட்பவராக, நம் ஒவ்வொருவரையும் மன்னிப்பவராக இருக்கிறார்.
இந்த செம்மறி விருந்து கலைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆண்டவர் துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. அகில குறைகள் என்னிடம் வந்து அனைத்திடமே ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு யூடியூப் ஸ்டாண்டு பார்த்தோன்னு பயந்துராதிய புரியுதுங்களா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் எங்கே திருப்பள்ளிக்கு போகிறேனோ அங்கே வந்து வழக்கமாக சித்திரவாடியில் எடுப்பேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகிறதுனால அப்புறம் இங்கே அங்கே எடுக்கலைன்னா பங்கு கோயிலில் எடுப்பேன். இப்போ நம்ம கோயிலையும் ஆண்டவர் சிறப்பாக நிறைவு செஞ்சதுனால இனிமேல் அப்பப்போ எப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு வருகிறேனோ அப்பொழுது நான் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கிறேன். நம்மளுடைய திருப்பள்ளியெலாம் பார்த்தீங்களா? பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அது என்னுடைய யூடியூப் சேனல் தான். அன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் நம்முடைய திருப்பலியை வந்து பார்த்துருக்குறாங்க. உண்மையிலே நம்முடைய திருவிழாவெலாம் அனுப்புங்க. நம்முடைய திறப்பு விழாவை யார் பார்க்காதவங்க சப்போ வர முடியாத வந்திருப்பாங்களே, வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அனுப்புங்க. எப்போல்லாம் இங்கே திருப்பலி நடக்குதோ நான் தனிப்பட்ட முறையில் வருகிற போது நம்ம வந்து ஒரு ஷூட் பண்ணி அதை நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போடுவேன். எஸ் பேஸ் குழந்தை இயேசு அப்படின்னு அடிச்சீங்கன்னா வரும். கிட்ட உங்கள் நம்பர் எனக்கு அனுப்பிவிட்டால் கூட நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். அது ஒரு இணையவில் இறையாச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக செஞ்சிகிட்ருக்கேன். தங்கச்சி மடத்துலேருந்து இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே ஆரசமங்கலத்தையும் தொடர்ந்துட்டு இருக்கிறேன். அதனால் இது வந்து மாதா டிவி மாதிரி இனிமேல் தவிர்க்க முடியாது. இணையவழி இறையாச்சி பண்ணியே தவிர்க்க முடியாது. ஏன்னா அடுத்த மாதத்தில் இல்லை இந்த மாதம் இது இறுதியில் உங்கள் குடும்பங்களை சந்திக்க வருவேன். புரிதுங்களா? கலங்காப்பிடி முடிக்க போகிறேன். அடுத்து புதுவண்ணங்குடி நம்ம ஊர் தான், இந்த பகுதியில் அடுத்து அங்கிட்டு தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க வருவேன். எப்போ வருவேன் எப்படி வரும் எனக்கே தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வருவேன். வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வருவேன். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அனைவரும் முழந்தால் படியிட்டு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடவுளே, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடர் உம் இறக்கையில் நிகழில் புகலிடம் பெறுகின்றனர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன்னித்து வாழக்கூடிய சமூகமாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடரட்டும். ஞானம் நிறை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கண்ணிகையே, மாண்புயர் ஏழு தூண்களுமாய், மாண்புயர் ஏழு தூண்களுமாய் பலிபீடமுமாய்.
ஞாய்.